ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு தமிழ் ரீட். இன்னைக்கு நம்ம தமிழ் ரீட் சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் கொரோனாவோட ரெண்டாவது அலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமா அது எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கு போடப்படுமா அப்படிங்கறத குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளோட முதல்வர் இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாரு. அதெல்லாம் பத்தி டீடைலா இப்ப நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தமிழ் ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைல தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 10,000 நெருங்கிருச்சு அப்படிங்கறது அதிர்ச்சியான விஷயம். இதனையடுத்து தமிழக அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டிருக்கதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளோட ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியில வந்திருக்கு. இந்த ஆலோசனையில கொரோனா தடுப்பூசி, தட்டுப்பாடு, இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட விஷயங்கள் ஆலோசிக்க உள்ளதா தகவல்கள் வெளியில வந்திருக்கு. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமா இந்தியாவின் ஒரு சில மாநிலங்கள்ல இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கு ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும் நிலையில தமிழகத்திலையும் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு போடப்படுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சென்னை தலைமைச் செயலகத்துல நடைபெறும் ஆலோசனை கூட்டத்துல தலைமைச் செயலர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க. தமிழகத்துல கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சு வரும் நிலையில புதிய கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்தும் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்தும் கூட்டத்துல ஆலோசிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமா புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பா அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டேதான் வந்துட்டு இருக்கு. இறப்பு எண்ணிக்கையும் படிப்படியா உயர்ந்து அச்சத்தை தான் ஏற்படுத்துது. தொற்று பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தியிருக்காங்க. மக்கள் அனைவரும் தாமாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. அதிகரித்து வரும் தொற்றை ஆரம்பத்திலேயே தடுப்பதற்காக இந்த மாதிரி தொடக்கத்துல புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அந்த கட்டுப்பாடுகள் ஏப்ரல் 10 முதல் அமல்ல இருக்கு. இருப்பினும் இவை பலனளிக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு அரசு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கட்டுப்பாடுகள் பலனளிக்கல அப்படின்னே தெரியுது. அதனாலதான் நேற்று முன்தினம் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில உயர் அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆனா முடிவுகள் எதுவும் எடுக்கப்படல. இந்த சூழல்ல முதலமைச்சர் பழனிசாமி இன்னைக்கு ஆலோசனை நடத்த போறாரு அப்படின்னு தெரியுது. இதுக்கப்புறமா மேலும் புதிய கட்டுப்பாடுகளும் இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பும் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆலோசனை கூட்டத்திற்காக சேலத்திலிருந்து இன்னைக்கு சென்னை திரும்புறார் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. சோ வந்து இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கொரோனாவோட ரெண்டாவது அலையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் என்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல எங்ககிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம தமிழ் ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகோனை பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நாங்க போடுற புது வீடியோஸ் உடனே உங்களை தேடி வரும். Be positive, take care, stay home, stay safe, and thanks for watching.